இதெல்லாம் பேக் பண்ணுங்க. ஓகே சார். வா போலாம். போலாம். ஆமா, ஓ இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போறியே. உன் செலக்ஷன் உங்க வீட்டுல பிடிக்குமா? எங்க வீட்டுல எல்லாமே என் செலக்ஷன் தான். சார் மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? எங்க போயிட்டு வர? ஏன் இவ்வளவு லேட்? இப்பதான் உனக்கு கிளாஸ் முடிச்சுதா? அண்ணன் ஆகுது தொண்ணன் ஆகுது. வர வர நீ பண்றது சரியில்லை. அம்மா கொடுக்குற செல்லத்துல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நீ. ஹலோ பிரதர், இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? இருங்க, என் பர்ச்சேஸ் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. உங்க சைஸுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கதான் 3 மணி நேரம் ஆச்சு. இந்த சைஸ்ல பேண்ட் ஷர்ட் எந்த ஊர்லயும் கிடையாது. கேட்டா பயப்படுறாங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? ஏய் தங்கச்சின் பார்க்க மாதிரி உடம்ப கிண்டல் பண்ற நீ. ஏய் நா 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 ஏய் கொஞ்சம் ஓடு வாடா. ஏய் என்ன இது? என்ன இங்க சந்தை கடை மாதிரி? மெதுவா என்ன பொண்ணுங்க உடைச்சிரு. அம்மா இது பாரு, நான் ஷாப்பிங்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து எப்படி கத்துற பாரு. என்னடா இவ என்னைய அடிச்சுடுவா போல இருக்கு. என்னடா நடந்துச்சு? ஷாப்பிங் தானடா போயிட்டு வந்தா? அதெல்லாம் ஓகேமா. இவனை பார்த்து குட்டு குட்டுன்னு சொல்றமா, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுமா. நீ குண்டு தானே? பாருங்கம்மா ஆழாத. உண்மைதானடா சொன்னா ஒத்துக்கோ. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கலாம். சரி. ஏய் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் இருப்ப. போடு டேய், அப்ப பாத்துக்கலாம். அம்மா இவ்வளவு தான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் இது பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர காட்டு ஓன மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய் உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியர் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லு. என்ன அநியாயமா கொலகாரம் நினைக்கிறத? போ, நான் ட்ரை பண்றேன். யாரை ட்ரை பண்ண போறேன்? ஹாய் இருக்கட்டும்பா. ஹாய்டா. ஹாய் ராமு. சங்கர், இன்னும் எவ்வளவு டைம் பாவோம்? 2 மினிட்ஸ். உனக்கு 5 மினிட்ஸ் வரண்டா. என்ன சாஃப்ட்வேர் வேலை பண்றீங்க? நான் C++ சேர்க்கிறேன். C++? நீ டிவி தான். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டைம் இஸ் ஓவர். சங்கர், என் டாட்டர் மேரேஜுக்கு நீங்கள்லாம் கோவா வர்றீங்களா? வரோம் சார். ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டாயம் வரணும். டிக்கெட்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வசந்த், அவசியம் நீங்களும் வந்துருங்க. கோவா இஸ் நைஸ் பிளேஸ் டு விசிட். கண்டிப்பாக வந்துடுங்க. என்ன பாய்? ஓகே சார். டேய் அவரும் கைடு மாதிரி நம்மளை கூப்பிட்றாடா, ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம்டா. என்னடா வசந்த்? சங்கர் நீ வரியா? நான் வரலடா, வேலை இருக்கடா எனக்கு. உன் வேலை என்னன்னு தெரியும், நீ வர. டன். வசந்த், மேட்டரை பற்றி தெரியுமா உனக்கு? ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அப்படியா? வா, இதை தான்ப்பா எதிர்பார்த்தேன். நீ திருந்த மாட்டேன். ஐயா, தமிழ மேட்ரு உலகம் பூராகுதுமா. சூப்பர்ப்பா. சங்கரே, குண்டகஞ்சி பற்றி ஒரு பாட்டு எடுத்து விடு. சும்மா எடுத்து விடுப்பா. ஓடா டே. டே சங்கர், பாட்டில் வர பாடுவியா? அது அப்படா. ஓ, இப்போ நீ பாட்டு பாடுற. ஓகே. Thank you.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டியூ ரிமெம்பர் மீ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமே ஞாபகம் இல்லையா நீங்க நம்புறீங்களா எதுக்கு கேக்குறீங்க இல்ல முத முதல்ல உங்களை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன் அப்புறம் எங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இப்போ இங்க நீங்க ஐ அம் வசந்த் நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர் இங்க பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறேன் எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்தேன்னு சொன்னீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முதல்ல அந்த வேலைய பாருங்க ஆட்டோ ராதாகிருஷ்ணன் ரோடு வருமா உட்காருமா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு ஹலோ பிரியாவுக்கு ஃபோன் தேங்க் யூ சார் பிரியா ஃபோன் ஃபார் யூ எனக்கா எனக்கு யாரு உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா ஹலோ நான் பிரியா பேசுறேன் யாருங்க ஹலோ நான் வசந்த் பேசுறேங்க தயவு செஞ்சு போனை கீழே வச்சிடாதீங்க உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும் என்ன உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்காக கீழே கார் பார்க்கல காத்துட்டு இருக்க நீங்க அவசியம் வரணும் வரீங்க நிச்சயமா வரீங்க ப்ளீஸ் ஹலோ என்ன விஷயம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் உங்களுக்கு எனக்கு என்ன பர்சனல் இருக்கு இருக்குங்க ஏன் இப்படி பண்றீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப டீசன்ட்டா இருக்கீங்க ஆஹா உங்க கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏதோ அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல மோதிட்டோன்ற ஒரே விஷயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு அதான் உங்ககிட்ட பேசுவேன் உங்ககிட்ட கேக்குறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல இருக்குங்க நான் சொல்றது கொஞ்சம் ஷட் அப் நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க இப்ப போறேன் ஆனா திரும்ப நிச்சயமா வருவேன் என் போன் நம்பர் செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல நிச்சயமா தேவைப்படுங்க என் போன் நம்பர் 826-1887 என் செல் நம்பர் 9841-00037 ஓகே